ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. தினம் தினம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்க நம்ம என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதாவது நம்ம நிறைய மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாத்துமே ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸுமே இல்லாத, அதாவது தடைகளே இல்லாமல் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கடுக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டெக்னிக், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி, தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, நமக்கே தெரியும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். அதாவது நம்ம எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான் தெரியும். ஆனால் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்னதான் வந்துட்டு இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும், நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம அதை தாண்டி யோசிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் யோசிக்கவே முடியாது. அது இல்லாமல் அதையும் மீறி நம்ம ஒரு விஷயத்துக்கு அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடைகளை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், அங்கே ஒன்று நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம தான். நம்ம தாட்ஸில் நம்ம முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறோமோ அதுதான். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஓகேவா? ஸோ முதல்ல அது ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கல்லை நம்ம கடவுள் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நமக்கு கடவுளாக தெரியும். அதே ஒரு கடவுளையே நம்ம முன்னாடி இருக்கும்போது ஒரு கல்லாக பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு கல்லாக தான் தெரியும். ஏன்? அதுதான் நம்ம எண்ணத்தில் நினைக்கிறது. நம்ம எண்ணத்தில் எதை நம்புகிறோமோ அதுதான் நம்ம ரியாலிட்டி லைஃப்பில் நடக்கும், ஓகேவா? ஸோ இவ்வளோதான், இதை தான் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் அப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போது நீங்கள் வந்துட்டு பிரபஞ்சம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது பஞ்சபூத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, நீர், நெருப்பு, காற்று, வானம், ஆகாயம், இந்த அஞ்சு விஷயத்தில் எதை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் உங்களோட கோலை உங்களால் அடைய முடியும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நெருப்புக்கிட்ட பேசலாம், வாட்டர்கிட்ட பேசலாம், வானத்தை பார்த்து பேசலாம், நிலாவை பார்த்து பேசலாம், சூரியனை பார்த்து பேசலாம். இதுதான் பிரபஞ்சம், இதுதான் கடவுள்னு நீங்கள் எதுக்கு உயிரை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கடவுளாக தெரியும். ஸோ அதே மாதிரி தான், இப்போ நான் என்னதான் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுட்டு ஒரு விஷயத்துக்காக போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு தடையாகுது, ஒரு பிளாக் ஆகுது அப்படின்னா அதை எப்படி நான் சரி செய்கிறது? போகிற இடத்துல நான் எப்படி சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் அதை யூனிவர்ஸ் கிட்ட விட்டுணும், ஓகேவா? பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் உங்களோட நியாயம், உங்களோட தரப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே நீங்கள் தான் சக்ஸஸ் ஆகுவீங்க. இப்போது அந்த விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் போகும்போது, அந்த விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறதே வந்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்காக போகலாம், ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு நினைக்கலாம், அல்லது உங்களோட பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் வெளியே போகலாம், ஒரு வீடு வாங்க, ஒரு வெஹிக்கிள் வாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ, இல்லை ஏதாவது நெகட்டிவாக நடந்துருமோ, அந்த ஏதாவது தடையாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலையே இல்லாமல் நீங்கள் போகிற விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக ஒரு ரெண்டு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நாளைக்கே உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கே இதை ஸ்டார்ட் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் நடக்கும். நீங்கள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த லாட்ரிலாம் வாங்குறீங்கல்ல, ஸோ அவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எனக்கு லாட்ரியில் எதுவுமே நடக்கல, கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டெக்னிக்கை நீங்கள் செஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட லக்கி ட்ரால உங்களுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கலாம், ஓகே? சரி, ஒரு பவுல் எடுக்க சொன்னலையா, அது வந்துட்டு கண்ணாடியாக இருக்கலாம் அல்லது சில்வராக இருக்கலாம், உங்களோட விருப்பம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட உள்ளங்கையில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, சால்ட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா டைட்டாக பிடிச்சி, உங்களுக்கு என்ன நடக்கணும், நாளைக்கு என்ன விஷயத்தும் உங்களுக்கு ஃபேவராக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அதை வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட தேங்க் பண்ணுங்கள். யூனிவர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கட்டும், நீங்கள் எதை வேணால் நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அந்த சால்ட்டை அந்த பவுலில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பவுடர் இருக்குல்ல, டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அதை வந்துட்டு நீங்கள் அதில் போட்டுடணும். இப்போ நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு
செடிக்கு ஊற்றலாம். அல்லது கோவில்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே நிறைய மரங்கள் இருக்கும்ல கோவிலில், ஸோ அந்த மரத்துக்கு நீங்கள் உங்களோட கோரிக்கை என்ன, உங்களுக்கு என்ன ஃபேவராக நடக்கணும் அதை வந்துட்டு நீங்கள் அங்கே சொல்லி தான் நீங்கள் அந்த வாட்டரை வந்துட்டு அங்கே ஊற்றணும், ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு மரமோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற செடி அந்த பாட்டில் கூட நீங்கள் ஊற்றலாம், ஓகேவா? ஆனால் ரொம்ப குட்டி செடியாக இருந்து சால்ட் நிறையா போட்டிங்க அப்படின்னா சால்ட் அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு பெரிய மரமாகவோ ஓரளவுக்கு பெரிய செடியாகவோ இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கோவிலில் பண்ணுங்கள். இதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபீபல் ஸ்டோன் இருக்குல்ல கூழாங்கல், அதை வந்துட்டு நீங்கள் ஒரு பிளேட்லேயோ பவுல்லையோ வச்சுட்டு அதை நீங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ்னு கூட அது மேலே ரைட் பண்ணலாம், இல்லை அதை நீங்கள் யூனிவர்ஸாக நினச்சிக்கலாம். நினச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு அந்த ஸ்டோன் கிட்ட நீங்கள் சொல்லி அதை யூனிவர்ஸாக நீங்கள் வந்து பிலீவ் பண்ணி நீங்கள் அந்த வாட்டரை வந்துட்டு ஃபுல்லாக அது மேலே வந்துட்டு ஊற்றிடணும், ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும். அப்படி இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் நடந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, இதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு பலன் அடைவாங்க, ஓகேவா? சரி, இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி தண்ணீரை வந்து ஊற்றிட்டு அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் உங்களோட என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் கிளம்பி பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருப்பீங்க. சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப அகைன் வந்துட்டு உங்களுக்கு நடந்த வேட்டி இதே மாதிரி பவுல்லையோ அல்லது டம்ளர்லேயோ வாட்டர் எடுத்து அதில் சால்ட் போட்டு டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சோ அந்த விஷயம் நடந்ததுக்காகவும் இதே மாதிரி வாட்டரை நீங்கள் ஊற்றி நீங்கள் தேங்க் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அதாவது தடைகள் முதல்ல உங்களுக்கு இருக்கவே இருக்காது, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸுமே இருக்காது, ஓகேவா? ஸோ போகிற இடத்துல நீங்கள் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகுவீங்க. இதை ஏன் நான் வந்து ஒரு ஸ்டோனை வந்து நீங்கள் யூனிவர்ஸாக நினைங்க அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நீங்கள் சொன்னலையா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்தில் நம்ம எதை வந்து நினைக்கிறோமோ அதுதான் நடக்கணும். ஸோ அதை நம்ம யூனிவர்ஸாகவே பிலீவ் பண்ணும்போது அந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு ஃபேவராக நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வந்துட்டு கோவில்லையே போய் டைரெக்டாக பண்ணுறேன், ஓகே ஷோர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சால்ட்டுக்கு வாட்டருக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே சக்தி சால்ட்டுக்கும் இருக்குது, ஓகேவா? அது இல்லாமல் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி ரெண்டு நல்ல விஷயங்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நன்மை பெறுங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.